ஹலோ கைஸ் நம்ம சேனல் வந்து டெய்லி வைரல் நியூஸ் வந்து இதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி அப்படி வைரலாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏஆர் ரஹ்மான் பவர் ரேஞ்சர் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வைரலாக போச்சு எல்லாரும் தெரியும் தெரியாத வந்து நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கு போய் பார்த்துருங்க அதே மாதிரி ஒரு நியூஸ் தான் வந்து இப்போயும் வந்து வைரலாகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி மூவில வந்து நம்ம தெரியும் நிறையா பிஜிஎம் இருக்குது நிறையா வந்து பிஜிஎம் தீம் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து டோனாக வந்து இப்போ வரையும் இருக்காங்கன்னா அது காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்க பிஜிஎம் தான் அதில் இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா

இப்போது நினச்சிச்சுருக்கு இருந்தால் அந்த பேட் ஐ பீஜிஎம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம விஜய் சார் நம்ம விஜய் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜதி வந்து பாடியிருக்காரு இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயன்னே சொல்லலாம் அவர் வந்து நம்ம செல்ஃபி புள்ள அந்த பாட்டை வந்து பாடியிருந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிடையாது ஆனால் இந்த பேட் ஐ டீம் வந்து இவர் தான் பாணியிருக்காரா அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்த விஷயம் வந்து இது இன்றைக்கி வந்து வெளியே வந்து இன்றைக்கி தான் வந்து வைரல் இருக்கு அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்து கத்தி மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு அதாவது நம்ம அந்த துப்பாக்கி படத்தோட வெற்றியை தொடர்ந்து நம்ம ஏ ஆர் முருகதாஸ் வந்து இந்த படத்தையும் எடுத்தார் இதையும் வந்து அதே மாதிரி பிளாக் பஸ்டர் வாங்கி கொடுத்துட்டார் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் தான் அதாவது கதையும் நல்லா இருந்துச்சு பிஜிஎம் வந்து அதோட மேலே வந்து மாசாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து வேறு லெவலில் ஓடிச்சுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் நம்ம தெரிஞ்சது தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் வளர்ந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அதாவது அந்த டைமில் வந்து பார்த்திங்கனா அவர் ரொம்ப யங்கான வயசும் கூட அது இல்லாமல் அவரோட கரியர் க்ரோத் அவரோட காரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவினே சொல்லலாம் அதாவது அவ்வளோக்கு அவ்வளோ அந்த தீமை வந்து செஞ்சு அப்படி வச்சு செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ அப்படி போட்டுருந்தார் அவர் வயசுக்கு அவர் அவ்வளோ இது போடுறதே வந்து பெரிய விஷயம் ஆனால் அவ்வளோ இது போட்டு அவரோட கரியரும் பண்ணி அந்த மூவியும் வந்து வளர வச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்நோ அந்த ஒரு பங்கு கன்ஃபார்ம் வந்து அதில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படி யாராச்சும் தெரிஞ்சுருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ